பின்னர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். லண்டன் வடக்கு இங்கிலாந்தின் யோர்க்கில் நடந்து சென்ற அரசர் மூன்றாம் சார்லஸ் அவரது மனைவி கமிலா ஆகியோர் மீது முத்தை மற்றும் வைடூரியத்தை வீசிய போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழக காவல்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி திரு பொன் மாணிக்கவேல் ஐபிஎஸ் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். ஓமன் நாட்டிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட ₹1.33 கோடி மதிப்புடைய 3 கிலோ தங்க ஸ்பிரிங்குகள் சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன். வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பில்லை என்று அப்போது அவர் தெரிவித்தார். கனடிய செய்திகள். கனடாவில் பல மாகாணங்களில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து முகமூடி தேவைகள் கைவிடப்பட்டன. கடந்த 2 மாதங்களுக்குள் விமானங்கள் ரயில்களில் முகமூடி அணிவது உட்பட அதன் COVID-19 எல்லை கட்டுப்பாடுகளுக்கு மத்திய அரசு முற்றுப்புள்ளி வைத்தது. மருத்துவமனைகளில் சுவாச நோய் வழக்குகள் மீண்டும் எழுந்துள்ள நிலையில் முகமூடி ஆணையை திரும்ப பெறுவது தேவையா என்கிற விவாதமும் அங்கு எழுந்துள்ளது. இந்திய செய்திகள். தமிழக காவல்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி திரு பொன் மாணிக்கவேல் ஐபிஎஸ் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் தான் பணிபுரிந்த காலத்தில் மீட்கப்பட்ட சிலைகளை திருடியவர்களின் மீது இதுவரையிலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் தாமதப்படுத்துவதாக தமிழக அரசின் மீது அவர் குற்றம் சாட்டினார். சிலை கடத்தல் வழக்கில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பதை விளக்கமாக சிபிஐயில் தாக்கல் செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எவன் வேலையை பார்த்தானோ அவனை கொதறிக்கிட்டு வேலை செஞ்சு ஆளை கொதறிட்டு என்னுடைய டீம் மெம்பரை கொதறிக்கிட்டு இருக்கிய என்கிட்ட தகவல் வாங்கி வாரண்ட்டை வாங்கி வர போகிறாங்க. வந்துட்டாங்கன்னா இவங்களை எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. சுபாஷ் சந்திர குப்ரா என்கிட்ட எவ்வளோ முறை கேட்டிருப்பாங்கன்னு தெரியுமா? 3 முறை என்னைய அமெரிக்கன்ஸ் வந்து பார்த்தாங்க. ஒரு அம்மா கூட வந்து பார்த்தாங்க. லேடினால போய் பார்க்கவே மாட்டேன்ட்டேன். நான் பார்க்கவே இல்லை. நான் பார்த்துட்டு தகவலை கொடுத்ததில் இவ்வளோ தகவல் கொடுத்ததில் நடவடிக்கையெல்லாம் நாங்கள் செஞ்சதனுடைய விளைவு அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்காங்க. இங்கே வேலை நடக்க மாட்டேங்குது. வேலை நடக்குமா? நான் அவங்கள குற்றம் சொல்ல, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் குற்றங்க குற்றம் நான் சொல்ல குற்றமே கிடையாது. அவங்க என்கிட்ட சொல்கிறதெல்லாம் குற்றமே கிடையவே கிடையாது. எல்லாமே மிகைப்படுத்துகிறாங்க, பொய் அம்புட்டு. என்கிட்ட குற்றமே சொல்ல முடியாது என்னுடைய இன்வெஸ்டிகேஷனில். என்ன காரணம்னா விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு டெய்லி வந்து நான் வயிறில் பசியை வச்சுக்கிட்டு வேலை பார்ப்பேன். இன்னொருத்தங்க குறை சொன்னாங்கன்னா செத்து போயிடுவேன். சென்னையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான மின் கட்டணம் 25 விழுக்காடிலிருந்து 15 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. குறைந்த அழுத்த மின் இணைப்பு கொண்ட தொழில் நிறுவனங்களுக்கு உச்சபட்ச பயன்பாட்டு நேரத்தில் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. வேலைவாய்ப்பு வழங்குவதில் முக்கிய பங்காற்றுவதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. ஓமன் நாட்டிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட ₹1.33 கோடி மதிப்புடைய 3 கிலோ தங்க ஸ்பிரிங்குகள் சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையை சேர்ந்த அந்த 2 பயணிகளையும் கைது செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன். வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பில்லை என்று அப்போது அவர் தெரிவித்தார். 9-10 தேதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும், 11-12 தேதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், 13-ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக காரைக்காலில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. உலக செய்திகள். லண்டன் வடக்கு இங்கிலாந்தின் யோர்க்கில் நடந்து சென்ற அரசர் மூன்றாம் சார்லஸ் அவரது மனைவி கமிலா ஆகியோர் மீது முட்டை மற்றும் வைடூரியத்தை வீசிய போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். மன்னர்கள் பாரம்பரியமாக நகரத்திற்கு வரவேற்கப்படும் இடைக்கால நுழைவாயிலான மிக்லே கேட் பார் வழியாக ராஜாவும் அவரது மனைவியும் யார்க்கிற்குள் நுழையும் போது இந்த சம்பவம் நடந்தது.
Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to